வீட்டுக்கு போ, காலையில வந்து தரேன். பெரிய மனுஷி மாதிரி பேசுற, நான் என்ன செய்யணும் சொல்லு. ஒரு ஆம்பளைக்கு வயசுக்கு வந்த பொண்ணை கட்டி வச்சா அது கல்யாணம். என்ன மாதிரி வயசுக்கு வராத பொண்ணை கட்டி வச்சா அது கல்யாணம் இல்ல ஃபாதர், பொம்மை கல்யாணம். மாமன் டாக்டர் அக்காவ மறக்கல ஃபாதர், வீட்டுக்கும் வரதில்ல, அப்படியே வந்தாலும் குடிச்சிட்டு வர்றாரு. எனக்கு அவரை பார்க்க பாவமா இருக்கு ஃபாதர், அவருக்கு நீங்க தான் வழி காட்டணும். 35 வயசுல நான் அழுதுகிட்டே அங்கேயே கழட்டினேன், ஆனா 13 வயசுல நீ சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு ஈஸியா உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறியம்மா. யோ கிரேட். நீ வீட்டுக்கு போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எந்திரி வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். போ. கணக்கு பஞ்சாயத்துக்கு அரமணை வரல, மத்தவங்களை விசாரிக்கிறதா அரமணை வழக்கம். அவரை விசாரிக்கிறதுக்கு இங்க எவனுக்கும் யோகியத இல்ல, நீங்களே பஞ்சாயத்தை நடத்துங்க. எதுக்கப்பா கசகச நியாயம் பேசிக்கிட்டு? அந்த ராஜலட்சுமிய கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு பொண்ணுங்க கேட்டு சொல்லுங்கம்மா, அதாச்சும் உள்ளத சொல்லுதான்னு பாக்கலாம். சொன்னதெல்லாம் போய் வரல,
எழுதி வைக்க வேண்டியது. அரமனை அழுது பார்த்ததில்ல தாயே, உன்னாலதான் அந்த கண்ணீர் குத்தம் சொல்லல. ஆனா உன்னால மட்டும்தான் அத நிறுத்த முடியும் தாயி. நடக்கிறதெல்லாம் பொறுமையா ஏத்துக்கத்தான், நம்மள பொண்ணா பிறந்துக்கும் என்ற மகனை நீ கண்ணாலும் கட்டிக்கிட்டீனா அவனுக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனா அவனை விட்டு நீ போயிட்டீனா என்ற குடும்பத்துக்கே சந்தோஷம் தாயே. உன்ன மாதிரி நான் படிச்சவில்லை தாய், அதனாலதான் உன்னோட கஷ்டத்தை பெருசா நினைக்காம என்ற குடும்ப கஷ்டத்துக்காக மடிப்பிச்சு கேக்குற தாயே, மடிப்பிச்சு கேக்குற. நீ எங்காச்சும் போய் கண்ணால கட்டி நல்லா இருக்கணும் தாயே. நான் ஊரை விட்டு போறதுக்காகத்தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டாவது கல்யாணம் மாதிரி தான். நீங்க கவலைப்படாம போங்க, சூசை ஏற்பாடு செய்யற கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன், நான் வரேன். ஈஸ்வரா, இவ்வளவு நல்ல பொண்ணு எங்க சாதியில பிறந்திருக்க கூடாதா?
அண்ணே சூசைட் அறுப்புக்குள்ளிக்காக வரல அறுப்புக்காவது வந்திருக்க இந்தா இத பிடிச்சு ஆர்த்தரி வா ஊருக்காரங்க எல்லாம் புத்தி வர்ற மாதிரி
நீயே புடிச்சு அறுத்தறி. நின்ற பாக்குறேன், தெரிஞ்சு போனோம் நினைச்சு கரைஞ்சு உருகுறீங்களோ? மதிப்பு கொடுக்கணும்.